வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பாரிஸில் மூடப்படும் ஆரம்ப பாடசாலை வகுப்புகள், நகரசபை கண்டனம். தலைநகர் பாரிஸில் வசிக்கும் பலர் இல்து பிரான்சின் வேறு நகரங்களுக்கு குடிபெயர்ந்து வருவதாக சமீபத்தில் கருத்து கணிப்பு ஒன்று தெரிவித்துள்ளது. மக்கள் தொகை குறைவடைவதால் குழந்தை பிறப்பு வீதமும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் 2023 125 மேற்பட்ட ஆரம்ப பாடசாலை வகுப்பறைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 155 மேற்பட்ட ஆசிரியர்கள் இதனால் வேலையை இழந்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த விவரங்கள் கவலை அளிப்பதாகவும் வகுப்பறைகள் மூடப்படுவது கண்டனத்துக்குரியது எனவும் பாரிஸ் நகரசபை அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இது மிகவும் மோசமான செய்தி என்றும், ஆரம்ப பாடசாலை வகுப்புகள் 150 மூடப்படுவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது எனவும் பாரிஸ் நகர முதல்வர் அறிவித்துள்ளார். இந்த வகுப்பறைகளின் எண்ணிக்கையானது 19 பாடசாலைகள் மூடப்படுவதற்கு சமமானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலையில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த சிறுவனை கடித்து குதறிய நாய். வளர்ப்பு நாய் ஒன்று சிறுவனொருவனை கடித்து குத்தியுள்ளது. படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணியளவில் பாடசாலையை விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த 11 வயதுடைய சிறுவன் ஒருவனை வளர்ப்பு நாய் ஒன்று கடித்து குதறியுள்ளது. கை மற்றும் தொடைப்பகுதியில் கடித்து பீத்து எடுத்துள்ளது. குறித்த சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். சிறுவனை கடித்து விட்ட நாய் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. மேற்படி சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாயின் உரிமையாளர் தேடப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. நன்றி.